அது வந்து உடலில் உள்ள சத்து குறைபாடுனால அந்த குழந்தைக்கு அந்த வித்தியாசமாக மணல் அந்த செவத்தில் உள்ள சுண்ணாம்பு அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடணும் போல் ஒரு ஆர்வம். அது பேர் பைக்கா, அந்த டிசீஸ் பைக்கா. அது ஒரு அயன் குறையாக இருந்தாலும் அப்படி இருக்கும், கால்சியம் குறைவாக இருந்தாலும் அப்படி இருக்கும், சில நுண்சத்துக்கள் குறைபாடுனால அந்த குழந்தை மண்ணில் அது இதெல்லாம் அதில் உள்ள அந்த அது நேச்சர், அந்த மணலெலாம் சாப்பிட்டா அதில் உள்ள அயன் சத்து கிடைக்குது உடலுக்கு, அப்படி நேச்சர்னால அந்த மாதிரி அது சாப்பிடுது. அது தடுக்கணுன்னா நம்ம வந்து விட்டமின் சப்ளிமெண்டேஷன் கொடுத்து அயன் கால்சியம்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த ஹீமோக்ளோபின்லாம் ரைஸ் ஆச்சு நார்மலாக வந்ததுன்னா அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மறந்துடும். அதே மாதிரி கர்ப்பமான பெண்கள் வந்து மாங்காய் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி சுரண்டி சாப்பிடுவாங்க, செவருலாம் சாப்பிடுவாங்க, செவத்தை சுரண்டிடுவாங்க, அல்லது சாம்பல் சாப்பிடுவாங்க, இதெல்லாம் எதனால மசக்கம்பாங்க, அது வந்து அயன் குறைபாடு. யூஸ்வலாக அந்த குழந்தை உண்டாக இருக்கும்போது அயன் கால்சியம் ரெண்டும் சப்ளிமெண்டேஷன் மாத்திரை மூலமாக கொடுப்பாங்க, ரெகுலராக கொடுப்பாங்க, எல்லா குழந்தை உண்டான தாய்மாருக்கும் அதை கொடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் குழந்தைக்கும் அந்த சத்து குறைபாடுனால அதை சாப்பிடணும் போல் இருக்காது. அது வந்து பைக்காங்கிற பைக்கா, அதுக்கு அந்த அந்த டிசீஸ் பேர் இங்கிலீஷில் பைக்கா, அது மசக்க. நீங்கள் அதை அடிக்கிறனால அந்த குழந்தை வேணும்னா சாப்பிடுது, வேணும்னு தான் சாப்பிடுது, அந்த சத்து அதுக்கு வேணும்னு சாப்பிடுது. அது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதே மண்ணை திங்குது. நம்ம பிள்ளை ஏன் போய் மண்ணையும் கல்லையும் திங்கணும்? நான் சொன்னேன், எடே எப்பா மண்ணெல்லாம் திங்கிறான்னா, இப்போ ஆற்று மண் விற்கிற விலைக்கு நீ மண் சாப்பிட்டாலாம் சரிப்பட்டு வராதுப்பா, மணெல்லாம் கடுமையான விலை, வீடு கட்டலாம் மணல் இல்லாமல் திண்ணறி கிடக்காங்க, மண் சாப்பிடாதுன்னு சொல்லுவேன். சொன்னிட்டு நம்ம வைட்டமின் மாத்திரை சப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும், வைட்டமின் சிறப்போ மாத்திரையோ டிவார்மிங். அந்த சில நாக்கு பூச்சிகள் வயிற்றில் பூச்சி இருக்கிறதுனால சில குழந்தைக்கு அயன் அப்சார்ப்ஷன் இருக்காது, அப்சார்ப்ஷன் இருந்தாலும் அது வந்து மைக்ரோஸ்கோப்பிக்கலி அந்த பிளட் லாஸ் இருக்கும், அந்த நாக்கு பூச்சி வந்து உள்ளுக்குள்ள அந்த சிறுகுடலில் அது குத்தி குத்தி ரத்தத்தை எடுக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ரத்த கசி இருக்கும் தெரியாது, அதனால் அனிமியாக நிறைய குழந்தைகள் இருக்கும். அதனால தான் நம்ம ஸ்கூலில் கூட கவர்மெண்ட் ப்ரோக்ராம்லே வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த குடல் புழு நீக்க மாத்திரையை கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுத்துக்கணும். குழந்தைக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா டிவார்மிங் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அந்த பூச்சிகள் வராது. சப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும், அயன் கால்சியம் மல்டி வைட்டமின் இதெல்லாம் கொடுத்து அந்த குழந்தையுடைய ரத்த அளவுலாம் கூடி சரியாக வந்துட்டுன்னா அந்த திங்கிறது மண்ணை திங்கிறதுங்கிறத ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திடும். நீங்கள் ஒன்றும் அடிக்க வேண்டாம், மிரட்டவும் வேண்டாம். அது இல்லாமல் இருக்கிறனால தான், அது குறைபாடு இருக்கிறனால அது எங்கேயோ போய் சாப்பிடுது ஏதோ ஏதாவது, அது ஒரு வியாதி. அதை நம்ம வந்து குறைபாட்டுனால உள்ள வியாதி, அந்த வைட்டமின் அயன் கால்சியம் எல்லாம் நம்ம சப்ளிமெண்டேஷன் கொடுத்து மாத்திரை டானிக் மூலமாக கொடுத்து அதை சரி பண்ணிட்டேன்னா குழந்தை அது அது பக்கமே போகாது, அது தன்னாலே சரியாயிடும். இதுதான் காரணம்.